வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தோயிலடா. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தோயிலடாய் செப்பமுடையாதிரனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூயிலடாய் செப்பனமின் முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பினை நங்காய் திருவே தூயிலடாய் உக்கமும் தட்டொழியும் துன்பனாளனை இப்போதேயம் மை நீராட்டே தோரம்பாவாய். பாடலது பொருள், 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே, துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான தனங்களுக்கும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, லட்சுமிக்கு நிகரானவளே, துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனைய செய்வாயாக. அதாவது கண்ணனின் திருகுணங்களையும் நப்பின்னையின் அழகையும் அழகாக வர்ணிக்கிறார்கள் ஆயர் குலப்பெண்கள். கண்ணன் கடவுள், அவன் எல்லோருக்கும் பொதுவானவன், அவன் நப்பின்னைக்கு மட்டுமே சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள். உக்கமும் தட்டொலியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள்? விசிறியினால் வீசினால் காற்று வரும். வீசுபவனுக்கு மட்டுமல்ல, அருகில் இருப்பவனுக்கும் சேர்த்துதான் நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய உட்கருத்து. கண்ணாடி உருவத்தை காட்டும், ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது. வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு, இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனே இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடே இல்லை. நன்றி.